தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கிறது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ், சொல்லுங்க. சட்டமன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து, சட்டப்பேரவை கூட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இன்னும் ஒரு 13 நாட்களுக்கு வந்து சட்டமன்ற கூட்டம் தினந்தோறும் நடக்க தான் போகிறது. சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பல விஷயங்கள் கொஞ்சம் புதியதாக மாறுதலாக தெரியுது. நிறைய வெளிநடப்பு நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கும். திமுக ஆட்சி காலமாக அதிமுக ஏதாவது இவங்க மாறி மாறி குற்றம் சாட்டி வெளிநடப்பு நடத்துவாங்க. எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அதிகமாக நடத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி பாராட்டும் விதம், திமுகவை பாராட்டும் விதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிமுகவின் முக்கிய தலைவர்கள், முக்கிய ஏன் திரு ஓபிஎஸ் அவர்களே வந்து அதிகமாக பாராட்டுறாரு. எங்கள் அப்பா வந்து கலைஞருடைய தீவிர பக்தருன்றாரு. இன்றைக்கி ஒரு படி மேலே போயிட்டு என் நிலைமை என்னென்னு உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு திரு துரைமுருகன் அவர்கள்கிட்ட சொல்கிறாரு. முக்கியமாக நதியினில் வெள்ளம், கரையினில் நெருப்பு, இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு, இதுதான் என்னுடைய தற்போதைய நிலைமைன்றார் ஓபிஎஸ். என்ன சொல்ல வராரு இந்த பாடல் வரி மூலமாக? ஒருபுறம் வேடம் மறுபுறம் நாகம், இரண்டுக்கும் நடுவில் அழகிய கலைமான, அதே அர்த்தத்தில் உள்ள ஒரு பாட்டு தான். டெவில் அண்ட் டீப் சீன்னு சொல்கிற மாதிரிப்பட்ட ஆங்கில பழமொழி ஒத்துருக்குது. அவரை பொறுத்த வரவில் என்னோட அனுமானம் என்ன தோணுதுன்னா, அவர் துறையில் ஸ்டாலின் வந்து கை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஜெயலலிதா காலத்தில் இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி, அவர் கையாண்ட துறைகளில் ஊழல் முறைகேடுகள் எதுவும் நடந்திருந்தா அதை வந்து ஸ்டாலின் அப்படி செலக்டிவாக விட்டுறணும். கொங்கு மண்டல அமைச்சர்களை மட்டும் டார்கெட் பண்ணிவிட்டு, ஏன்னா அங்கே வந்து கொங்கு மண்டலத்தில் ஸ்டாலினுக்கு வந்து 63 தொகுதிக்கு 42 தொகுதி எதிரணியே வந்துட்டாங்க. ஒரு 20 சம்திங் தான் திமுக வந்துன்னு சொன்னாலும் வந்து திமுக 5% ஓட்டு தான் கம்மி. ஸோ அங்கே டார்கெட் பண்ணி அங்கே உள்ள ஆளுங்களை வந்து கிராக் டவுன் பண்ணி செயலிழக்க வச்சு அவங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அதையே ஃபோக்கஸ் ஆட்டும் டார்கெட் ஆட்டும் ஸ்டாலின் வைக்கட்டு, நம்மளை ஸ்டாலின் வந்து விட்டுறணும், செலக்டிவாக ஸ்டாலின் பண்ணிட்டு நம்மளை வந்து கை வைக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் பன்னீர்செல்வம் இதை பேசுகிறாரு. என்னோட அனுமானம் பொறுத்தவரை ஸ்டாலினோட அணுகுமுறை திமுக தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதியோட மாறுபட்டு இருக்குது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து புகழ்ச்சிக்கு தெளிவாக மயங்கிடுவார். அதுவும் வந்து முன்னேறிய உறுப்பினர் புகழ்ந்தாங்கன்னா இவரே என்ன புகழ்கிறாங்கலாம் சொல்லக்கூடிய ஆள். உண்மைதான், நம்ம மறைந்த தலைவர் அவருக்காக நான் எவ்வளோ எமர்ஜென்சி தோறனே எவ்வளோ பாராட்டி புலவும் செய்திருப்பேன். காலிஸ் பேடு சீஸ் பேடுன்னு மைனஸ் பாயிண்ட்களை நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் திரு முக ஸ்டாலின் அவர்கள் தெள்ள தெளிவாக அவங்க கட்சிக்காரங்க புகழ்றதையே வந்து போர் அடிக்குதுப்பா, சும்மா போட்டு புகழ்ந்துக்கிட்டு 200 சீட்டு வரும்னு நினச்சேன், 159 தான் கொண்டு வந்திருக்கீங்க, சும்மா அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் போடுறாங்க, போடாதீங்கன்னு ஒரு தடவை இல்லை பல தடவை கிறிஸ்டல் கிளியராக பேசுகிறாரு. அதுவும் உங்கள் முன்னோடிகள், கழக முன்னோடிகள் பெரியார் அண்ணா கலைஞர் இவங்க அது போலுகிற போழுந்துக்கிடுங்க, மற்றபடி தேவைக்கு அதிகமாக எக்ஸஸாக சூப்பர் ப்ளோஸாக போழுந்துட்டு இருக்காதிங்கன்னு தன்னோட கட்சிக்காரர்களை வந்து முன்னோடிகளை போலுங்க, என்ன ஒன்று நீங்கள் அதிகம் போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை கருணாநிதி அவர்களிடம் இல்லாத தன்மை ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கிறதா நான் காண்கிறேன். ஸோ ஸ்டாலினுக்கு ஸ்டைல் என்னென்னா, எந்த துறையில் எந்த அமைச்சர்னாலும் டாக்குமெண்ட் எவிடன்ஸு நிரூபிக்குவதற்கு போதுமான ஆதாரங்கள் இருந்தால் கண்டிப்பாக வழக்கு பாயும். அந்த பாயக்கூடிய வழக்கு வந்து கைது இருக்காது, தண்டனை கிடைக்கும், அந்த அளவில் தான் இருக்கும். அதில் பன்னீர்செல்வம் துறையில் தப்பு நடந்திருந்தால், நம்ம யாரையும் நம்மளை முன்முடிவோட தப்பு நடந்திருக்குன்னா யாரையும் எடப்பாடின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பன்னீர்செல்வத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஐயா எடப்பாடியை பற்றியும் சொல்லாண்டா, ஐயா பன்னீரை பற்றியும் சொல்லாண்டாம். தப்புன்னு பண்ணியிருந்தாங்கன்னா, ரெண்டு பேர் துறையிலையும் ஊழல் தப்பு நடந்திருந்தா ரெண்டு பேருமே ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து தப்ப முடியாது. நிச்சயமாக தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் அதில் தெள்ள தெளிவாக இருப்பார். அவரோட பெருமையும் புகழும் வந்து கவர்னன்ஸ் சிறப்பாக பண்ணினாருங்கிற ஒரு பெயர் கிடைக்கணும்னா கன்விக்ஷன் ரேட்டு வந்து சிறப்பாக இருக்கணும். அதுவும் கரெக்டாக கன்விக்ஷன் ஆகுங்கிற வழக்கை தான் போடுவார். போடக்கூடிய வழக்கு கன்விக்ஷன் ஆகும். எம்ஆர் விஜயபாஸ்கரும் எஸ்பி வேலுமணியும் தப்ப முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். வழக்கு பாஞ்சிட்டுன்னா ஆதாரங்கள் தெளிவாக இருக்குது, நீதிமன்றத்தில் திறமையான வழக்கறிஞர்களை வச்சு தண்டனை கிடைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம முன்னாள் முதல்வர், முன்னாள் துணை முதல்வர், அதிமுக முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் துறையிலையும்
நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு தவறுகள் நடந்திருந்ததுன்னா, த திங் இட் செல் ஸ்பீக்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதாவது லீகல் மொழியில் லெப்சிப்ஸா லெக்யூட்டர், பார்த்தாலே அது தப்புன்னு தெரியும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக 100% பன்னீர்செல்வம் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. ஸ்டாலின் அவர்களோட அந்த வியூகமே ஊழல் செய்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேங்கிறது தான் மெயினான ஒரு இது. அந்த இதில் வந்து ஸ்டாலின் அவர்களோட பார்வை வேறு பக்கம், மேற்கு பக்கம் போகட்டு, தெற்கு பக்கம் வராண்டா, தெற்கில் தான் நீங்கள் ஜெயித்துட்டீங்களே, எங்களை போட்டியா தொல்லை பண்ணுறீங்கிற மாறிப்பட்ட ஒரு தன்மையில் பன்னீர்செல்வம் அவருடைய நடவடிக்கை இருக்கா தான் நான் பார்க்குறேன். மேற்கு பக்கம் தெற்கு பக்கம்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இபிஎஸ்ஸை டார்கெட் பண்ணுங்கள், எஸ்பி வேலுமணியை டார்கெட் பண்ணுங்கள், கொங்கு மாவட்டத்தில் வேறு யாருன்னா கூட டார்கெட் பண்ணுங்கள், ஆனால் என்னையெல்லாம் விட்டுருங்க அப்படின்றாரு. அப்படிப்பட்ட மெசேஜ் தான் நான் அதில் பார்க்குறேன். சரி, அதே வேளையில் டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது. டாக்குமெண்ட்ஸில் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இருக்குதுன்னா கண்டிப்பாக தண்டனையும் இருக்குது. இதைத்தான் நான் ஸ்டாலினை நான் வந்து என்னோடய ஜட்ஜ்மெண்ட்டாக ஸ்டாலின் இதைத்தான் நான் பார்க்குறேன். பல வாதங்களில் அரசியல்வாதிகளுக்கு மேலே உள்ள வழக்கெல்லாம் தெரியாதா, உடனே போயிடும், 100-90 விடுதலை தான்னு பேசும்போது கூட இல்லைங்க, இது 100-90 கன்விஷன் ஆகுங்கிறத நான் தெள்ள தெளிவாக வந்து நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேன். என்றைக்கு வழக்குகள் எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது ஆரம்பித்ததோ, என்றைக்கு வந்து வேலுமணி மீது தொடர்ந்ததோ, அன்னைக்கே கன்விக்ஷனை நோக்கி தான் எல்லா வழக்கும் போகுங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதே வேளையில் வேலுமணி அரெஸ்ட் ஆவார், வெள்ளிக்கிழமை அரெஸ்ட்னு சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டது. அப்போ வந்து அரெஸ்ட்டுக்கான வாய்ப்புகள் இல்லை, அரெஸ்ட் பண்ணால் பழி வாங்கினதாட்டு ஒரு தோற்றம் வரும். இது தண்டனை கொடுத்தா அது நீதிமன்றம் கொடுத்த தண்டனையாக இருக்கும், பழி வாங்கினதாட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாது. ஏன்னா நீதிபதி வந்து வாத பிரதிவாதங்களை பார்த்து சாட்சிகளோட தன்மையை வந்து பரிசீலித்து தான் அதை நிர்மணம் ஆன பிறகு தான் தன்னோட தண்டனைங்கிற தன்னோட தீர்ப்பை வழங்குறாரு. அது நீதிபதியின் முன்னாடியே போயிடுது அந்த முடிவு. ஸோ நீதிபதி ஒரு முடிவு எடுக்காருன்னா அதை பழி வாங்கக்கூடிய ஒரு இதாட்டு சொல்ல முடியாது. அது அதற்கு முன்னாடி அரெஸ்ட்டும் கிடையாதுங்கிற அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்குது. அதில் மீண்டும் சொல்கிறேன், பன்னீர்செல்வம் லாகாவில் தப்பு இருந்தால், அந்த 10 ஆட்சி காலத்தில் பன்னீர்செல்வம் லாகாவில் தப்பு இருந்தால் கண்டிப்பாக பன்னீர்செல்வத்தை துறைமுருகனும் காப்பாற்ற முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. நிச்சயமாக ஸ்டாலின் வந்து அதில் வந்து அவருக்கு ஒரு நீதி, இவருக்கு ஒரு நீதி, பகுதிக்கு ஒரு நீதி, ஜாதிக்கு ஒரு நீதி, ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி, அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே மாட்டார்னு உறுதியாக ஸ்டாலின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் ஸ்டாலின் செயல்பாடுகள் இருக்கும்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். துகாவையும் ஸ்டாலினையும் பாராட்டுறது எல்லாமே எங்களை விட்டுருங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களுடைய ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல இஷ்யூ இருந்தால் அதையெல்லாம் கை வச்சிடாதீங்க அப்படின்னு. நிச்சயமாக ராஜேந்திர பாலாஜி என்ன பேசினாரு, இப்போ அவரோட சவுண்டே காணலையே, அப்போ நீங்கள் உங்களுக்கு அதான அர்த்தம். அது மட்டும் இல்லை, அவர் இப்போ எம்எல்ஏ இல்லை அவர், அது மட்டும் இல்லை, நம்ம உண்மையிலே ஊழல் நம்ம செய்யாமல் இருந்தால் கூட, தப்பாக எதா பண்ணியிருந்தால் கூட அதில் லாக் ஆகிடக்கூடாதுங்கிற அச்சமும் அமைச்சர்களுக்கு இருக்கும். நிச்சயம் அமைச்சர்களுக்கு, அதிமுக அமைச்சர்களுக்கு ஓகே கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் தான் அதிமுக அமைச்சர்களோட செயல்பாடுகள் அமைந்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ரொம்ப ஒன்றும் வேகமாக ஒரு திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலினை வந்து வேகமாக எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கான ஒரு அமைச்சர்களோ, அது திரு உதயநிதி ஸ்டாலின் மீது விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களோ யாரையுமே இப்போ பார்க்க முடியலையே. முன்னம் என்ன விமர்சனங்கள் வச்சாங்க? ஸோ அந்த ஆட்சி மாற்றத்தின் தன்மையும், இவங்கள்ட்ட உள்ள லாகாக்களில் இவங்களோட முறைகேடுகள் இருக்கும், அதில் நம்ம வந்து வழக்கு அதுலாம் மாட்டக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தான் அந்த அமைச்சர்கள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். காரணம் அந்த அளவுக்கு வந்து ஒரு வேகத்தை வந்து அதிமுக அமைச்சர்கள்ட்ட காணலை, முன்னாள் அமைச்சர்கள்ட்ட காணலை. ஸோ அது அவங்களோட நோக்கம் வந்து தாங்கள் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, தங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற இடர்பாடுகள் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க குறியாக இருக்கிறாங்க. அதே வேளையில் திமுக அணியிலும் அதிமுக அணியிலும் இல்லாத கட்சிகள், திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஊழல் நடவடிக்கைகளை வந்து நீர்த்து போகாமல் வேகமாக செய்யணும்னு சொல்லுவாங்க. வெளியே இருக்கக்கூடிய அமமுக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம், இந்த கட்சிகளும் வந்து ஊழல் நடவடிக்கையில் ஏதாவது தொய்வு நடந்ததுன்னா செட்டில் ஆகிட்டாரா ஸ்டாலின்னு கேட்பாங்க. ஸ்டாலினுக்கு அது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக இருக்கும். சரியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டு திராவிட கட்சிகளும் ஒன்று ஒன்றோட செட்டில் ஆகிட்டுங்க, இதான் இவங்களுக்கு வழக்கங்கிறது, அது பெரிய அளவில் அதை முன்னெடுத்து அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்போவே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் நீதி மையமும் அத்தகைய இதுகளை பண்ணுறாங்க. அமமுகவும் தப்பு செய்தவங்க தண்டனை, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செய்தவன் தண்டனை அடைவாங்கிறத தினகரன் அவர்களும் அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த திமுக அதிமுக தாண்டி
மற்றபடியும் ஒரு 10-13% ஓட்டு எடுத்து வச்சிருக்கக்கூடிய மூணு கட்சிகளோட நிலைப்பாடும் வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவங்க வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படணுங்கிறதுல ஒரு உறுதியான கருத்துருவாக்கம் இருக்கிறதுனாலையும் அதில் ஏதாவது கோட்டை விட்டால் ஸ்டாலினையும் அது பாதிக்கும், ஸ்டாலினுக்கு இமேஜை பாதிக்குங்கிறதையும் ஸ்டாலின் வந்து மிக தெளிவாக வந்து உணர்ந்து தான் தன்னோட காய்களை நகர்த்தி கொண்டிருக்கதாட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். எஸ், இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கண்ணதாசனின் பாடல் வரிகளை ஓபிஎஸ் வந்து சுட்டி காட்டி பேசியிருக்காரு. என் நிலமையே இப்படி தான் இருக்குது அப்படின்றாரு. அவர் கட்சிக்குள்ளே இருக்கிற நிலமையை சொல்கிறாரு அப்படின்னு தான் பலர் பார்க்குறாங்க. கட்சிக்குள்ளே அவ்வளோ நிலமை ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு என் நிலமையை பாருங்கன்னு சட்டசபையில் சொல்கிற அளவுக்கு ஓபிஎஸ் வந்துட்டாரா? இல்லை, அப்படியெல்லாம் கட்சிக்குள்ளே அவருக்கு நிலமெல்லாம் ஒன்றும் மோசம் இல்லைங்க. ஒரு கட்டத்தில் கட்சிக்குள்ளே அவருக்கு நிலமை எப்போ மோசமாக இருந்ததுன்னா, கே பி முனுசாமி, சி வி சண்முகம் எல்லாருமே வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இல்லையா? அப்போ வந்து அவர் வேண்டான்னு சொன்னால் கூட அவரை விட்டுக்கிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ அப்படி அல்ல. இப்போ வந்து அவரே வந்து மோடிக்கு ஆதரவாக பேசவும், அவர் பின்னாடி எடப்பாடி பழனிசாமி ஓடவும், சி வி சண்முகமும் அன்வர் ராஜாவும் கே பி முனிசாமியும் எதுவும் பேசுனாங்களா மோடிக்கு எதிராக, பாஜக எதிராக எதுவும் பேசுனாங்களா? இன்னும் பேச்சு காணலையே. அப்போ பன்னீர்செல்வம் கருத்து தானே அங்கே பலம் பெற்றிருக்குது. அப்போ அவருக்கு நிலைமை நல்லா தானே இருக்குது. பலம் பெற்றிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் பின்னாடியே ரெய்டெல்லாம் போச்சே. எஸ்பி வேலுமணி ரெய்டு போச்சு, கொடநாடு வழக்கு துரிதம் பெற்றிருக்குது, தர்ணா உட்காடுறாங்க, ஆளுநரை சந்திக்கிறாங்க, அந்த வேலையெல்லாம் நடக்குது இல்லை? அது மு க ஸ்டாலின் அவர்களின் திமுக அரசியலோட நடவடிக்கைகள் அதெல்லாம். சரி, நான் சொன்னது இந்த திமுக அரசின் நடவடிக்கைகளிலிருந்து கொஞ்சமாவது ரிலீஃப் கிடைக்காதாங்கிறதுக்காக மத்திய அரசை பன்னீர்செல்வம் பொழுந்து பேசினதும் எல்லாருமே பன்னீர்செல்வத்துக்கு நிலைப்பாட்டுக்கு பின்னாடி வந்துட்டாங்கிறத நான் சொல்கிறேன். மத்திய அரசுக்கு எதிராக இருந்த கே பி முனுசாமி வார்த்தை இல்லை. மத்திய அரசுக்கு எதிராக இருந்த சி வி சண்முகம் என் கருத்து தானே ஒதுங்கிக்கிட்டார். அன்வர் ராஜாவுக்கு சவுண்டு ஒன்றும் காணலை. ஸோ இவங்க சவுண்டு விட்டாலே மந்திரிகள் வந்து எதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது மோடிக்கிட்டேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்காதான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளெல்லாம் மாட்டி விடுறதுக்கு இவங்கெல்லாம் பேசுகிறாங்களோன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை வந்து அதிமுகவில் உருவாயிட்டு அந்த கருத்து உருவாக்கத்தோட பிதாமக நாட்டு ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, அவர் பின்னாடி எடப்பாடி பழனிசாமி ஓடுறாருங்கிறது தான் நம்ம பார்த்தோம். சார், என்ன நிலமை சார்? ஏதோ ரொம்ப நிலமை வீக்காக இருக்குன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறார் சார். ரொம்ப பரிதாபகரமாக சொல்கிறார் ஓபிஎஸ். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? நான் அதை தான் கேட்குறேன். கட்சிக்குள்ளே அவருக்கு நிலமை சரியில்லையோ, அதுதான் எல்லாரும் பார்க்குறாங்க. கட்சிக்குள்ளே அவருக்கும் நிலமை சரியில்லை, சரியில்லாமல் ஒன்றும் இல்லை. எடப்பாடி சிக்கலில் இருக்கிறதுனால அவர் ஹாப்பியாக தான் இருப்பார். சரி, அவர் வந்து இந்த பாட்டை எதுக்கு பாடுறாருங்கிறது வந்து அவருக்கு தான் தெரியும். ஆனால் எடப்பாடி வந்து இதில் கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திக்கிறாரு. அது ஊழல் வழக்குகள் வந்து எடப்பாடிக்கு மேலே இன்னும் ஒன்றும் பாய ஆரம்பிக்கலை. அதுவும் வந்து வேலையெல்லாம் பேசும்போது கான்ட்ராக்டு அது இதெல்லாம் பேக்கேஜி கான்ட்ராக்ட்லாம் நம்ம இல்லைன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே உள்ள பேக்கேஜ் கான்ட்ராக்டில் ஏதாவது முறைகேடு இருந்தாங்கிறதும் அவங்க பார்க்காம இருக்க மாட்டாங்க. இப்போ எடப்பாடி அவங்க டார்கெட் பண்ணுறது வந்து கொடநாடு கொலை வழக்கு சம்மந்தமாட்டு அந்த டார்கெட்டில் தான் போகிறாங்க. அதில் ஃப்ரெஷ் எவிடன்ஸ் எடுக்கிறதும் அதில் பொது புத்தியில் முந்தைய முதலமைச்சருக்கு ஒரு ஹேண்ட் இருந்துன்னும் அதை சில டாக்குமெண்ட்ஸ் அவர் அது பன்னீர்செல்வத்துக்கு அறிக்கையிலே டாக்குமெண்ட்ஸ் அங்கே எடுக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் அன்றைக்கி அவர் புரட்சி தலைவி அம்மா அந்த கட்சியில் இருக்கும்போது அதிமுக அம்மாவுக்கு எதிராக அவர் அந்த அறிக்கை விட்டதை நம்ம பார்த்தோம். அந்த கருத்துக்கள்லாம் வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு நம்பப்படுது. பட் கோர்ட் ஆஃப் லாவில் இட் இஸ் நாட் எனாப், இட் மஸ்ட் பி பிலீவ்ட், இட் மஸ்ட் பி ப்ரூவ்டு. எடப்பாடினாலும் சரி யாருனாலும் சரி அது நிரூபிக்கப்படணும் கோர்ட் ஆஃப் லாவில். பட் மக்கள் மத்தியில் அது நம்பப்படுது. அந்த நம்பப்படக்கூடிய அந்த விஷயம் வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு இடர்பாடுகளை கொடுக்குது. நிச்சயமாக அது வந்து அவருக்கு ஒரு அதிர்வை கொடுக்கத்தான் செய்யுது. அதிலிருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு சட்டத்தில் பல வாய்ப்பு வசதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அவர் பயன்படுத்துவார். அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும் அந்த கிரிமினல் கேஸ் சம்மந்தமாட்டு. இன்னும் திமுக கழகம் அரசு வந்து அக்யூஸ்டுன்னு ஃப்ரெஷ் அக்யூஸ்டாக யாரையும் போடலை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கிடையே மீடியா ட்ரையல் வந்து அவருக்கு எதிராக மிக கடுமையாக போகுது. அப்படி அவருக்கு எதிராக பேசக்கூடியதை வந்து மக்கள் விரும்பி விரும்பி படிக்கிறாங்க. நான் அந்த மாதிரி வந்து ஐ வில் நாட் ட்ரஸ்ட் டு எனி கன்க்ளூஷன் வித்தவுட் எவிடன்ஸ். இன்றைக்கி யாரை பற்றி சொன்னாலும் கூட அந்த ஒரு ரைடர் வச்சு தான் நம்ம அந்த என்னோடய வழக்கம். பட் ஆனால் இபிஎஸ் பதட்டப்படுறாரு. இபிஎஸ் மீடியா ட்ரையலில் கூட இபிஎஸ்க்கு எதிராக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறத ஓபிஎஸ் ரசிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல? கண்டிப்பாக ரசிக்கிறாரு, ஓபிஎஸ் ரசிக்கிறாரு. இபிஎஸ் ஏதாவது ஒரு சிக்கல்னா ஓபிஎஸ் ரசிப்பார். கண்டிப்பாக ரசிக்கிறாரு, கண்டிப்பாக 100%க்கு 100 ரசிக்கிறாங்க. அவங்க ஒன்றா இருக்கக்கூடிய இடம் வந்து
ஒரே இடம் வந்து சசிகலா உள்ள வந்துடக்கூடாதுங்கிற ஒரே இடத்துல தான் ஒன்றா இருக்காங்களே தவிர மற்றபடி வந்து அவங்கவுங்க வளரணுன்னு தான் பார்க்குறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எடப்பாடிக்கு உள்ள கஷ்டங்கள் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து மகிழ்ச்சி தான். நிச்சயமாக வந்து வேறு வழி இல்லாமல் தான் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஓபிஎஸ் சொன்னாரே தவிர இனிமேல் 2026லாம் இப்படி இவங்க ஒன்றா பயணிச்சுட்டு இருக்கும்போது வந்து இபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டெல்லாம் ஓபிஎஸ் சம்மதிக்கவே மாட்டார். சரி, கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டார். அன்னைக்கு வந்து வேறு வழி இல்லாமல் சம்மதிச்சுட்டு போனார். சம்மதித்த பிறகும் பரத அண்ணாரு, முதல்வர் அண்ணாரு, விசுவாச அண்ணாரு பக்கம் பக்கமாக பிராண்டிங் ஏஜென்சியை பிடிச்சி பக்கம் பக்கமாக விளம்பரங்கள் கட்டுறையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஐயோ விட்டுட்டோமே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண சம்மதிச்சுட்டோமேன்னு எவ்வளவு வருத்தத்தை காட்டினார். ஸோ அந்த ரெட்டை தலைமை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த போட்டி இது இருக்கத்தான் செய்யுது. எந்த இடத்துல அவங்க ஒன்றா இருக்காங்கன்னா பிரிஞ்சு போனால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம், இரலவண்டாக போயிடுவோம். அதனால் ஒன்றா இருக்கிறது தான் லாபம். ஒன்றா இருக்கிறது தான் லாபங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. ஒன்றா இருக்கிறதுல லாபத்தில் யாருக்கு அதிகங்கிறதுலையும் தெளிவாக இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் தங்களுக்கு அதிகம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருந்தவர், தனக்கு கொங்கு மண்டலத்தில் அதிக சீட்டு ஜெயித்தவர், தனக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் அதிகம் இருக்குது, தான் தான் அந்த மணி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அவர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் பெரிய பலசாலின்னு அவர் நினைக்கிறாப்பில் அவருக்கு இப்போ வரக்கூடிய இடர்பாடுகளை மையமாக வச்சு பன்னீர்செல்வம் வந்து நம்ம கரம் ஓங்குது, மோடிக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டில் நம்ம கரம் ஓங்குதுங்கிறதுல பன்னீர்செல்வமும் அதில் இன்னும் அஸ்ஸான் டேட் வந்து ஒன்றுமே இல்லை, பன்னீர்செல்வம் நெடுஞ்செழிங்கிற சூழ்நிலை தாண்டி நடைபெறக்கூடிய சம்பவங்கள் வந்து ரெண்டு பேரில் ஒருத்தர் கீழே இறங்குறதுனால பன்னீர் தான் வந்து அந் அதாவது உயர போகாண்டாம், உயரத்தில் இருக்கிற ஒரு கீழே இறங்குறது போதே சமநிலை வந்துடுது இல்லை, அதில் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்க தான் செய்யுது. அவர் இந்த சோகப்பாட்டை வந்து உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சியில் தான் பாடுறான்னு தான் நான் கருதுகிறேன். உள்கட்சி அரசியல்ல பட் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் எவிடன்ஸ் ஏதாவது அவர் இலாகாவில் இருந்ததுன்னா அந்த இடத்துல தப்ப முடியாது. இதில் வந்து குறிப்பாக திரு மைத்ரேயன் முன்னாள் எம்பி ஜெயலலிதாவினுடைய அந்த மரணம், மர்ம மரணத்துக்கான அந்த விசாரணை என்னவோ அதை சீக்கிரம் முடித்து அதற்கான மரணத்துக்கான அந்த பிரச்சனையை வந்து வெளிக்கொண்டு வரணும் திரு ஸ்டாலின் அவர்கள்னு சொல்கிறார். இதை எப்படி பார்க்கறது? எனக்கு என்னமோ அந்த இஷ்யூவில் நான் அது வந்து ஜெயலலிதா இறந்து சசிகலாவை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கும்போது யாருங்க மரணத்தை பற்றி பேசுனா, எல்லாம் ஜெயலலிதா டம்மி, ஜெயலலிதா வேஸ்ட்டு, ஜெயலலிதா ஒன்றும் இல்லைன்னு இந்த மைத்ரேயன் உட்பட அப்படி தானங்க இருந்தாங்க. அப்படியெல்லாம் சொல்லலை இல்லை வெளிப்படையாக. என்னங்க இது அப்போ எல்லாத்தையும் தெரியாதா? தமிழ்நாட்டுக்கே தெரியுமாங்க, நாங்கள் தான் எல்லாம் ஜெயலலிதா பொம்மை தான் சொன்னாங்க. திவாகரன் என்ன பேசினார்? இது அவாள் இவாள் திமுக இல்லை அண்ணா திமுகன்னு சொன்னார். பிராமண சமுதாயத்தையே குறி வச்சு தீபா ஜெயக்குமார்க்காக சொன்னாப்பில். அப்போ நான் தானே சொன்னேன் பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொல்லும்போதெல்லாம் நீங்கள் நீங்கள் அமினிஷாவில் இருந்தீங்களா, எங்கே போய் கிடந்துட்டு இருந்தீங்கன்னு திவாகரன் ஐயா திவாகரன் நான் தானே கேட்டேன். அதிமுகவில் யார் கேட்டா? அதிமுகவில் பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் பாப்பாத்தி பாப்பாத்தி தான் திராவிட மண்ணில் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது அவாள் இவாள் திமுகலன்னு தினகரன் வந்து திவாகரன் வந்து ஜெயலலிதாவை உதாசீனப்படுத்தி பேசும்போதும் யாரும் பேசாமல் தான் இருந்தாங்க. இதுதானங்க உண்மை. எதுக்கு இப்போ பேசுகிறாரு மைத்ரேயன்? மைத்ரே இப்போ பேசுகிறது ஒரு அதிமுகவில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரு, எம்எல்ஏ டிக்கெட்டும் இல்லை. அப்போ சரி, தன்னோட இருப்பை காட்டுறதுக்கும் இப்போ இருக்கவங்க மேலே வந்து ஒரு 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 மக்கள் மத்தியில் ஒரு அவப்பேர் உருவாக்குறதுக்கும் அவர் பேசுகிறாங்க. இறுதியாக ஒரு கேள்வி சார், ஓபிஎஸ் உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் நிறைய பேர் திமுகவை பாராட்டுறாங்க. ஒரு அச்சத்தின் ஒரு பயத்தின் வெளிப்பாட்டில் இந்த வேலையெல்லாம் அவங்க இப்படியெல்லாம் பாராட்டுறதா நீங்கள் பார்க்குறீங்க. திமுகவை நோக்கி யாரா நகருவாங்களா ஓபிஎஸ் உட்பட யாராவது? இல்லை, நகரத்துக்குள்ள வாய்ப்பு கம்மி. ஸ்டாலின் அதை வந்து என்டர்டெயின் பண்ணதுக்குள்ள வாய்ப்புகள் கம்மி. ஸ்டாலின் இப்போ என்ன பார்க்குறாருன்னா கவர்னன்ஸ் கரெக்டாக கொண்டு போகணும், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து தெளிவாக எடுக்கணும். அடுத்தால ஸ்டாலினுக்கு அடுத்த 5 ஆண்டு என்னென்னா அவருக்கு ஸ்ட்ராட்டஜியில் தான் ஸ்டாலினுக்கு அடுத்த 5 ஆண்டு இருக்குது. திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பண்ண தவிர திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பண்ண மாட்டாருங்கிறத நான் பலமுறை யூகித்து சொல்லிட்டு இருக்கிறேன். என்றாலும் அதற்கான கால நேரமும் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ அவர் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை உறுதியாக இருக்கிறாரு, கவர்னன்ஸில் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலையும் ஜம்ப் பண்ணி மாறி 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 சில சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் எலி தவள நட்பில் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாத ஆட்களெல்லாம் எப்படி எப்படி அது இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கவங்க யார் பொய்யா சொன்னாலும் அதை ஏற்றுக்கிடாத அளவுக்கு தெள்ள தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் ஒரு பிரின்சிபிள்டாக கன்சிஸ்டன்ட் பொலிட்டிக்ஸ்லேயும் ஸ்டாலின் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அடுத்த கட்டம் உள்ள அவரோட வெற்றி தோல்விகள் வந்து இன்னும் காலங்கள் இருக்குது. அப்போ அதில் கவர்னன்ஸ் நல்லா கொண்டு போகிறவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலையும் தவறு பண்ணாமல் போனால் தான் அவருக்கு வெற்றிகள் வந்து அவர் தொடரும். அதையும் அவர் உள்வாங்கி புரிஞ்சு தான் அவரோட ஹீஸ் மெஷரிங் ஹிஸ் எவரி ஸ்டெப்ஸ்ன்னு தான் நான் பார்க்குறேன். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.